ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு தி ஆசிரி சமையல். இன்றைக்கி சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க என்னென்னு பார்க்கலாம். ஒரு டம்ளர் உளுந்து எடுத்துருக்கேங்க. இது 150 கிராம் இருக்கும். இதை நம்ம 1 மணி நேரத்துக்கு ஊற வச்சிட போகிறோம். 2 டைம் நல்லா கழிஞ்சிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சிடலாங்க. 1 மணி நேரத்துக்கு அதிகமாக ஊற விட்டுறாதீங்க, ரொம்ப ஊறிடும். இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு, உளுந்து நல்லா ஊறிடுச்சுங்க. இதை இப்போ நம்ம தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துக்க போகிறோம். இங்கே வடிகட்டி வச்சு வடித்து எடுத்துக்கிறதுனாலும் எடுத்துக்கோங்க, சுத்தமாக தண்ணி இருக்கக்கூடாது. இப்போ நான் வடித்து எடுத்துட்டேன். இதுக்கப்புறமா நம்ம கிரைண்டரில் சேர்த்து உளுந்து அரைச்சிக்கலாங்க. தண்ணி எதுவும் சேர்க்காமையே நம்ம உளுந்து மட்டும் சேர்க்குறோம். தண்ணி சேர்க்காமையே அரைக்கிறதுனால உளுந்து இப்படி திட்டுத்திட்டாக நின்றுக்கும். அதெல்லாம் நீங்கள் கையில் எடுத்து விட்டுருங்க. எடுத்ததுக்கப்புறமா நம்ம உளுந்து எடுத்து அதே டம்ளரில் 1/4 டம்ளர் சர்க்கரை எடுத்திருக்கேன். இதையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்க போகிறோம். இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைக்கும்போது மாவு வந்து இலகி வந்துடுங்க, தண்ணி சேர்த்த மாதிரியே ஆயிரும். சர்க்கரையை முழுசாக சேர்த்துடாதீங்க, அப்படி சேர்த்துட்டோன்னா அப்படியே நம்ம கொழக்கொழன்னு ஆயிரும் உளுந்து மாவு. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பார்த்துட்டு அப்புறமா வேணா கூட தேவைப்பட்டால் நம்ம மறுபடியும் சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் உளுந்துக்கு 1/4 டம்ளர் சர்க்கரை அளவாக இருக்குங்க. நீங்கள் சர்க்கரை அதிகமாக ஆட் பண்ணிங்கன்னா ஒரு மாவு வந்து ரொம்ப கொழக்கொழன்னு ஆயிரும், அப்புறம் நம்ம ஊற்றின எண்ணெய் ஃபுல்லாக குடிச்சிரும். அதனால் நீங்கள் அளவாகவே சேர்த்துக்கோங்க. உளுந்து ரொம்ப நைஸாக அரைச்சிட வேணாங்க, கொஞ்சம் குறக்குறன்னு அரைச்சாவே போதும். இப்போ நான் அரைச்சி எடுத்துட்டேன். அரைச்சி எடுத்துகிட்டு பக்கத்தில் இந்த மாதிரி தண்ணி வச்சுட்டு தண்ணியை தொட்டுட்டு நம்ம மாவை உருண்டை பிடிச்சிக்கலாம். வடை மாதிரி தட்டி எடுத்துக்கலாங்க, இல்லை வடை மாதிரி தட்டை வரலன்னா நீங்கள் உருண்டை உருண்டையாகவும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா நல்லா வெந்துடும். ஓட்டையெல்லாம் போட வேண்டியதில்லைங்க. அடுப்பை இப்போ சிம் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே அடுப்பை சிம் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஆயில் போட்டுக்கலாங்க. ஒவ்வொரு டைமும் நீங்கள் உளுந்து மாவு எடுக்கும்போது கையை நனைச்சிட்டு அப்புறமா உருண்டை எடுத்துட்டு இந்த மாதிரி போட்டிங்கன்னா கையிலையும் ஒட்டாது. இதை நீங்கள் சுட சுட சாப்பிட்றத விட ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்டு பாருங்கள், செம டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்குங்க. அடுத்த நாள் இருந்தாலும் கெட்டு போகாதுங்க. கொஞ்சமாக வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம திருப்பி விட்டுடலாம். அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க, ஏன்னா உளுந்து மாவு வந்து ரொம்ப தீஞ்ச மாதிரி ஆயிரும் சர்க்கரை சேர்த்து இருக்கிறதுனால. ஒருவேளை நீங்கள் மாவு அரைக்கும் போது தண்ணி அதிகமாக போன மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சர்க்கரை அதிகமாக சேர்த்துனீங்கன்னா அப்படி தான் ஆயிரும் கொழக்கொழன்னு. அப்படி ஆயிடுச்சுன்னா 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு, எடுத்துடலாம். சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக தி ஆசிரி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. தேங்க்யூ.